தொற்று நோய் இஸ்லாத்திலே இருக்கிறதா என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், லா அதுவா, தொற்று நோய் கிடையாது என்று சொல்கிறார்கள். நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தால் அப்படித்தான் மொழிபெயர்த்திருப்பார்கள், தொற்று நோய் இல்லை என்று. இது புகாரியிலே வருகிறது. இந்த ஹதீஸை பார்க்கிறவர்கள் சில நேரம் என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்றால், தொற்று நோய் கிடையாது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். சிலர் அப்படி பேசவும் செய்கிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பால் இந்த சோசியல் மீடியாக்களிலே சில மருத்துவத்தோடு தொடர்பானவர்கள் கூட இந்த கன்செப்டுக்குள்ளே போய் அப்படி பேசுகிற நிலையையும், அதை பற்றி ஏனைய மருத்துவர்கள் மறுப்பு சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். தொற்று நோய் கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னது உண்மை. இது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்ட இன்னும் நிறைய ஹதீஸ்கள் வருகின்றன, தொற்று நோய் இருப்பதை உறுதிப்படுத்தி. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ்கள் எல்லாம், தாவூன் என்ற அந்த தொற்று நோய் பற்றி வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் அது ஒரு பயங்கரமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, உமர் அலி அல்லாஹர்களுடைய காலத்தில் ஷாமிலே வைத்து ஒரு தொற்று நோய் ஏற்பட்டது. அந்த பிரதேசத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் அந்த நோய்க்கு, இப்போ நம்ம கொரோனா COVID-19 என்று சொல்றது போல, அவர்கள் அதற்கு பேர் வைத்தார்கள் தாவூன் அம்வாஸ். தாவூன் அம்வாஸ் என்று பேர் வைத்தார்கள். இப்ப போயிட்டாங்க, போனால் அந்த ஊர்ல இந்த தொற்று நோய் இருக்கிறது, தாவூன் என்கிற தொற்று நோய் இருக்கிறது. இப்ப என்ன பண்றது? உமர் அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களை அழைத்து மஷூரா கேட்டால் ஒரு தெளிவான பதில் அவர்களிடம் இருந்து வரவில்லை. அப்படி இருக்கும் போது மூத்த சஹாபாக்கள் சிலர் அங்கே வந்து சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு நோய் ஒரு ஊரில் இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீர்கள், அந்த ஊரிலே உள்ளவர்கள் வெளியே இறங்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அங்கே மூத்த சஹாபாக்கள் சுட்டிக்காட்டிய போது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அந்த ஊருக்கு போகாமல் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். அப்போது இந்த டிஸ்கஷன் நடந்தது தெரியாத ஒருவர் வந்து கேட்கிறார், அஃபிராரம் மின் கதரில்லா, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரிலிருந்து தப்பி ஓடுகிறீர்களா என்று கேட்டார். அந்த ஊருக்கு போனா நோய் தொற்றிடும் என்ற பயத்தில் நீங்க போறீங்க என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய கலாக்கதிரிலிருந்து தப்பி ஓடுகிறீர்களா என்று கேட்ட போது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு ஹக்கீம், அவர் ஒரு ஒரு நல்ல அறிவு மேதை, அந்த அவருடைய கேள்விக்கு ஏற்ற விதத்திலேயே பதில் சொல்கிறார்கள், ஃபிராரம் மின் கதரில்லா இலா கதரில்லா, அல்லாஹுடைய கதிரிலிருந்து அல்லாஹுடைய கதிரை நோக்கி தப்பி ஓடுகிறோம் என்று சொன்னார். அல்லாஹுடைய கதிரிலிருந்து அல்லாஹுடைய கதிரை நோக்கி தப்பி ஓடுகிறோம் என்றார். அதாவது இப்படி நடப்பது அல்லாஹுடைய உத்தரவாகும், அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹுடைய உத்தரவு அது. எனவே நாங்கள் போவது அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் தான் என்பதை உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபிர்ர மினல் மஜ்தூமி ஃபிராரக மினல் அஸத், ஜுதாம் என்கிற தொற்று நோயில் உள்ளவர்களை கண்டால் நீங்கள் சிங்கத்தை கண்டு விரண்டோடுவது போன்று அவர்களிடமிருந்து விரண்டோடி விடுங்கள் என்று சொன்னார்கள். ஜுதாம் என்கிற தொற்று நோயை, தொற்று நோய்க்கு உள்ளாக்கப்பட்டவரை நீங்கள் கண்டால் சிங்கத்திலிருந்து விரண்டோடுவது போன்று அவரை கண்டு நீங்கள் விரண்டோடி விடுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஆரோக்கியமாக இருக்கிற ஒருவர் தொற்று நோய் உள்ள ஒருவர் இருக்கிற இடத்திற்கு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்படி பல்வேறு ஹதீஸ்களை பார்க்கிற போது தொற்று நோய் ஒன்று இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் உறுதிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொற்று நோய் இல்லை என்று சொன்னதன் பின்புலம் என்ன? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் அது. இதனுடைய பின்னணி என்ன என்று பார்த்தால், ஜாஹிலிய காலத்தில் இருந்த மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, நோய் என்பது தானாகவே தொற்றும் என்று. இப்ப நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு குறிப்பிட்ட மெடிசின் தானாக சுகம் தருமா என்றால் இல்லை. நாம் சாப்பிடக்கூடிய மருந்துகள் அதுவாக சுகத்தை தருமா என்றால் வல்லாஹி இல்லை. சுகத்தை தருபவன் அல்லாஹ். நோய் தானாக தொற்றுமா என்று கேட்டால் நோய்க்கு அந்த சக்தி கிடையாது. தஜ்ஜால் வருவான், ஃபித்னா பண்ணுவான், அவனுக்கு அந்த சக்தி இருக்கிறதா என்றால் இல்லை. சில நேரங்களில் சூனியத்தின் மூலம் தாக்கம் இருக்கிறது என்று சொல்கிறோம், சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹுடைய நாட்டப்படிதான் அது நடக்கும். அதே போன்றுதான் நோய்கள் சிலதை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் மற்றவர்களுக்கு தொற்றக்கூடியவாறு.
அல்லாஹுடைய நாட்டப்படி அந்த நோய்கள் தொற்றுமே தவிர நீங்கள் ஜாஹிலிய காலத்தில் நம்பிக்கொண்டிருந்தபடி நோய் அதுவாக தொற்றாது என்பதற்காக வேண்டித்தான் லா அதுவா என்கிற அந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நோய் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் தான் வருகிறது என்றாலும் நாம் கோஷியஸாக முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருப்பதை பார்க்கிறோம்.